உங்களை யூகே தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன். வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பேட்மிண்டனை வாழ்க்கையாக தேர்வு செய்ய இளம் பெண்களுக்கு சாய்னா நேவாலும் பிவி சிந்தும் எப்படி மிகப்பெரிய உந்து சக்தியாக மாறி அந்த விளையாட்டுக்கு இந்தியாவில் மிகப்பெரிய அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்களோ, அதுபோன்று டேபிள் டென்னிஸை இளம் பெண்கள் தேர்ந்தெடுத்து விளையாட முன்னுதாரணமாக திகழ்பவர் இந்திய இளம் வீராங்கனை மணிகா பத்ரா. ஏன் டேபிள் டென்னிஸ் என்றாலே அந்த விளையாட்டின் ரசிகர்களுக்கு இவரின் பெயரும் வசீகரமான முகமும் நினைவுக்கு வந்துவிடும். 23 வயது மணிகா பத்ரா டெல்லியில் கடந்த 1995 ஜூன் மாதம் பிறந்தார். 4 வயதில் டேபிள் டென்னிஸ் விளையாட தொடங்கினார். அவரது சகோதரி அன்சால், சகோதரர் சாகில் ஆகியோர் டேபிள் டென்னிஸ் விளையாடுவதை பார்த்துதான் அந்த விளையாட்டில் அதீத ஆர்வம் கொண்டார் மணிகா. மாநில அளவில் நடைபெற்ற 8 வயதுக்குட்பட்டோருக்கான போட்டியில் வெற்றி பெற்ற மணிகா பயிற்சியாளர் சந்தீப் குப்தாவின் பயிற்சி பள்ளியில் இணைந்தார். ஒரு பக்கம் படிப்பு தொடர்ந்து கொண்டு மறுபக்கம் டேபிள் டென்னிஸில் பல்வேறு நுணுக்கங்களை கற்று தேர்ந்தார். 1991 டேபிள் டென்னிஸில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் உலக சாம்பியனும் மூத்த வீரருமான ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த பீட்டர் கார்சனின் பயிற்சி மையத்தில் சேர மணிகா பத்ராவுக்கு 16 வயதில் வாய்ப்பு கிடைத்தது. இருப்பினும் அந்த வாய்ப்பை தவிர்த்தார். தேடி வந்த மாடலிங் வாய்ப்பையும் டேபிள் டென்னிஸுக்காக தேர்வு செய்யாமல் இருந்தார். அதாவது டேபிள் டென்னிஸுக்காக இளங்கலை பட்டப்படிப்பையும் முடிக்காமல் 1ஆம் ஆண்டுடன் கல்லூரி படிப்பை விட்டு விலகினார். அவர் முன் வந்ததற்கு காரணம் அந்த விளையாட்டின் மீது அதீத காதல் கொண்டிருந்ததுதான் என்பதை சொல்ல தேவையில்லை, அது அனைவரும் அறிந்த ஒன்றே. கடந்த 2014 காமன்வெல்த் போட்டி, அதே ஆண்டு நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டி, அதே மாதிரி 2015 காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப், 2016 தெற்காசிய விளையாட்டுப் போட்டி, அதே ஆண்டு நடைபெற்ற கோடைக்கால ஒலிம்பிக் ஆகியவற்றில் இந்தியா சார்பில் பங்கேற்றார் இளம் புயல் மணிகா. கடந்த ஆண்டு நடைபெற்ற கோல்டு கோஸ்ட் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தங்கம் என்று சாதனை படைத்தார் மணிகா பத்ரா. அதாவது காமன்வெல்த் போட்டியில் மகளிர் பிரிவில் முதல் முறையாக தங்கம் என்ற இந்திய வீராங்கனை என்ற பெருமைக்கு சொந்தக்காரரும் இவரே. அதே மாதிரி ஆடவர் பிரிவில் இந்தியாவிற்காக காமன்வெல்த்தில் தங்கம் என்று தந்த முதல் டேபிள் டென்னிஸ் வீரர் தமிழகத்தைச் சேர்ந்த சரத் கமல் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி குழு பிரிவிலும் இந்திய அணிக்கு காமன்வெல்த் போட்டியில் தங்கம் என்று தந்தார் மணிகா. அந்த போட்டியில் 2 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலம் என்று சாதனை படைத்தார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் சிலே ஓப்பனில் கடந்த 2011 வெள்ளிப்பதக்கம் வென்றார். 2017 சர்வதேச டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் மற்றொரு இந்திய மூத்த வீராங்கனையான மௌமா தாசுடன் இணைந்து இரட்டையர் பிரிவில் காலிறுதி வரை முன்னேறினார் மணிகா. 61 ஆண்டுகளில் இந்திய டேபிள் டென்னிஸ் வரலாற்றில் மணிகா இணை நிகழ்த்திய மற்றொரு சாதனை இது. அதே மாதிரி மகளிர் குழு பிரிவு, ஒற்றையர் பிரிவு, இரட்டையர் பிரிவு, கலப்பு இரட்டையர் பிரிவு ஆகியவற்றிலும் இந்தியாவுக்கு பதக்கங்களை பெற்றுத்தந்து பெருமை சேர்த்திருக்கிறார் மணிகா. 2016 ஒரு பேட்டி ஒன்றில், சர்வதேச தரவரிசை பட்டியலில் 160வது இடத்தில் இருக்கும் நான் விரைவில் 50 இடங்களுக்குள் இடம்பெற வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்திருக்கிறேன் என்று கூறியிருந்தார் மணிகா. தற்போது அதை நிறைவேற்றியும் காட்டிவிட்டார். சர்வதேச டேபிள் டென்னிஸ் கூட்டமைப்பு பிப்ரவரி மாதத்துக்கான தரவரிசை பட்டியலை அண்மையில் வெளியிட்டது. அதில் 47வது இடத்துக்கு முன்னேறி 2 ஆண்டுகளுக்கு முன்பு கூறியதை நிறைவேற்றி காட்டியுள்ளார் மணிகா. மகளிர் பிரிவில் இந்திய டேபிள் டென்னிஸ் வரலாற்றில் எந்த ஒரு வீராங்கனையும் இதற்கு முன்பு 50 இடங்களுக்குள் இடம்பெற்றதில்லை என்பதையும் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். 2008 முதல் தாய்நாட்டுக்காக டேபிள் டென்னிஸ் போட்டியில் விளையாடி வரும் மணிகா பத்ராவுக்கு கடந்த ஆண்டு அர்ஜுனா விருதும் வழங்கி மத்திய அரசு கௌரவித்துள்ளது. அதாவது வெற்றி பெறுவதற்கு இவர் கூறிய சில வார்த்தைகள், பயிற்சியுடன் திறமையும் நம்பிக்கையும் இருந்தால் வெற்றி நிச்சயம். இந்தியாவில் மகளிர் டேபிள் டென்னிஸின் அடையாளமாக மாறிவரும் மணிகா பத்ரா தாய்நாட்டுக்காக பதக்க வேட்டையை தொடரட்டும். யூகே தமிழ் சேனலை பார்த்ததற்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நண்பர்களே, தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள்.